ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி தமிழ் கிளாஸ்ல என்னென்ன பார்த்துருக்கோம்? உயிரெழுத்துக்கள் பார்த்துட்டோம், மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம், சரிங்களா? உயிரெழுத்துக்கள் என்னென்ன பார்த்துருக்கோம்? உயிரெழுத்துக்கள் 12, அதில் அஇஇஉஏஐஓஓ அது மாதிரி லைக் அது மாதிரி பார்த்துட்டோம். அடுத்தது மெய்யெழுத்துக்கள்லாம் இக்கு இந்து, புள்ளி வச்ச எழுத்துலாம் என்ன எழுத்துன்னு சொல்லியிருக்கோம், மெய்யெழுத்துக்கள்னு சொல்லியிருக்கோம், அதில் 18. ஆயுத எழுத்து ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா, உயிர்மை எழுத்துக்கள். அந்த உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்ததுதான் என்னது, உயிர்மை எழுத்துக்கள், சரிங்களா? இதுல அதே மாதிரிதான், இதுல புள்ளி வச்சா அது என்ன எழுத்து, மெய்யெழுத்து. இந்த புள்ளி இல்லாம இருந்ததுன்னா, இப்போ இங்க புள்ளி வைப்போம்ல நம்ம, அது மாதிரி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம், மெய்யெழுத்துக்கள் சொல்லுவோம், இக்குன்னு சொல்லுவோம். இப்ப நம்ம இது புள்ளி இல்லாம பார்க்க போறோம், சரியா? இது உங்களுக்கு புதுசா இருக்கும், ஏன்னா நீங்க எல்கேஜி யூகேஜில படிக்கல, சரி முன்னாடி படிக்கல, இப்பதான் நீங்க படிக்க போறீங்க. இது உயிர்மை எழுத்துக்கள், என்ன எழுத்து, உயிர்மை எழுத்துக்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் க, ஞா, ச, ஞா, த, மூணு சுழி நா, த, நா, ப, மா, யா, சின்னரா, குண்டுலா, வா, பழம்டா, மத்தலலா, பெரியரா, ரெண்டு சுழி நா. ஓகேவா? இதே மாதிரிதான் நம்ம அதுல எப்படி சொல்லுவோம், மூணு சுழியின், ரெண்டு சுழியின் அது மாதிரி சொல்லுவோம்ல, இது அதுல வந்து அந்த புள்ளி இல்லாதனால இது என்னது, நா. ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லலாமா, சொல்லுங்க. க, ஞா, ச, ஞா, த, நா, த, நா, ப, மா, யா, சின்னரா, குண்டுலா, வா, பழம்லா, மத்தலலா, பெரியரா, ரெண்டு சொல்லினா. ஓகேவா? நீங்களும் வீட்டில் இது சொல்லி பார்க்கணும், சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு காவரிசை ஞாவரிசை இதெல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.